குமார் சார் உங்களுடைய முதல் கட்ட கருத்து அதாவது இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு ஆறு குடியரசானது இருபத்தஞ்சாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசானது இருபத்தஞ்சாம் தேதியே தேர்தல் ஆணையரை தேர்தல் ஃபார்ம் பண்ணிட்டாங்க தேர்தல் ஆணையரை நாளே முடிவு பண்ணிட்டாங்க அப்போது பூஜை போடுறதே தேர்தல் ஆணையத்தை வச்சு தான் நாட்டுக்கு பூஜை போட்டிருக்குன்னு அர்த்தம் அது அதாவது ஒரு கிராமங்களில் விவசாயம் பண்ணால் அருகம்புல் சாணியெல்லாம் வச்சு கொடுத்து கடவுளை உண்டு கிரியேட் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி முத முதல்ல இந்த நாட்டுக்கு அரசாங்கத்தை தீர்மானிக்கிறதுக்கு முன்னாலேயே குடியரசுத் தலைவராக டெக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னையே நீங்கள் அதனால் இணையதளங்களில் செக் பண்ணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி தேர்தல் ஆணையம் நியமனம் நியமிக்கப்பட்டு விட்டது மறுநாள் தான் குடியரசுத் தலைவர் அறிவிக்கிறாங்க டெக்லேர் பண்ணுறாங்க கட்டமைப்பு உருவாக்குறாங்க ஆமாம் கட்டமைப்பு உருவாக்குறாங்க 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 தேர்தல் ஆணையம் வந்து முழுக்க முழுக்க எலெக்ஷன் கமிஷன் வந்து கான்ஸ்டியூஷன் பாடி தான் அது கான்ஸ்டியூஷனோட டைரக்ட் பாடி அதில் வந்து குடியரசுத் தலைவர் தான் அதுக்குடியே விதிகரங்களெல்லாம் உருவாக்குறது எல்லாமே குடியரசுத் தலைவர் தான் பாராளுமன்றத்தினுடைய சட்டத்துக்கு சட்டப்படி குடியரசுத் தலைவருடைய யோசனைப்படி அந்த எலெக்ஷன் கமிஷனர் இருக்காரு ஐயா சொன்னாங்க டிஎன் சேஷன் வந்ததுக்கு பிறகு டிஎன் சேஷன் தான் அந்த அதுக்கு அது அந்த பவர்களெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுது அவருக்கு என்ன அதிகாரம் அரசியல் சாசனத்தின்படி உள்ள அந்த எலெக்ஷன் கமிஷனருக்கு என்ன அதிகாரங்கள் அப்படிங்கிறத அது வாலனாவிய அதிகாரம் இருக்குங்கிற மாதிரி அவர் அதை எடுத்துகிட்டு போய் நம்மெல்லாம் பார்த்துருக்கோம் அதெல்லாம் அப்படி பண்ணார் அதுலேருந்து அது ஒரு அது வேற ஒரு 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 பரிணாம மாற்றத்துக்கு உட்பட்டது அந்த அப்புறம் மூணு பேர் வந்தாங்க அதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த அதிகாரம் அதாவது கவர்னர் நியமனம் தேர்தல் ஆணையர் நியமனம் போல இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் அவருடைய அவர் வகுத்து கொடுக்கிற கொள்கையின்படி பாராளுமன்ற சட்டத்திட்டத்துக்கு வகுக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு கேப் ஒரு அவரை எப்படி தேர்ந்தெடுக்கணுங்கிற ஒரு கேப் இருக்கு இந்த பேரறிவாளம் கேஸ்ல ஒன் சிக்ஸ்டி ஒன்ல இவரை இவர் பண்ணலைன்னா ஒன் ஃபார்ட்டி டூவில் நாங்கள் பண்ண முடியும்னு ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க இல்லையா அதை மாதிரி இதில் ஒரு செட்பேக் ஒரு கேப் இருக்குது ஒரு அந்த இடத்துல சட்டத்தில் ஒரு கேப் இடைவெளி இருக்கு இருக்குது அந்த இடைவெளியை நாங்கள் ஏன் பயன்படுத்தக்கூடாதுங்கிற இடத்துக்கு இப்போ கோர்ட் வந்திருக்கு அந்த இடைவெளி ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அதுக்கு அதுக்கு அவர் நிறைய காரணம் சொல்லியிருக்கார் நீதிபதி இந்த நேற்று இந்த கேஸ் வந்திருக்கும் பொழுது அவர் நிறைய விளக்கம் கேட்டிருக்காரு எதுக்கு ஒரு பிரதமரையே தட்டி கேட்குற அளவுக்கு பிரதமரை பிரதமரை கேட்குற அளவுக்கு ஒரு ஹட்ஸ் இருக்கக்கூடியவர் தான் வரணும் அப்படின்னு கேட்டிருக்காரு ஆனால் இந்த இவரை பொறுத்தவரையில இந்த அருண் கோயலை பொறுத்தவரையில அவர் கேம்பிரிட்ஜில் படித்தவர் கேம்பிரிட்ஜில் சர்ச்சில்ங்கிற ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட் அதாவது கவர்மெண்ட் டெவலப்மெண்ட் எக்கானமியில் முதுகலை பட்டம் பெற்றவர் சரி வெளிநாட்டில் படித்திருக்காரு அதுபோல் கவர்மெண்ட்டை எப்படி ரன் பண்ணணுங்கிறதுக்கு தனி பயிற்சியாக அங்கெல்லாம் ஸ்கூல் இருக்குது அந்த அந்த ஸ்கூல்லையும் அவர் பயிற்சிருக்காரு இங்கே வந்ததுக்கப்புறம் அவர் இந்த வாகனங்கள் இருக்கு இல்லையா வாகனங்களில் உற்பத்தி பண்ணுறதுல அதை வந்து எலக்ட்ரிக்கு எலக்ட்ரிக் வாகனங்கள் கனரக வாகனங்களுடைய துறையில் செக்ரட்டரியாக இருந்திருக்காரு நாற்பத்தோரு பொதுத்துறை நிறுவனங்களில் அவர் 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 நிர்வாகம் பண்ணியிருக்காரு அதுபோல ஏராளமான விஷயங்கள் அவரால் அரசாங்கத்துக்கு ஏகப்பட்ட வருமானம் வந்திருக்கு மிகப்பெரிய சாமர்த்தியசாலி மல்டிபிள் பர்சனாலிட்டின்னு சொல்லலாம் அவரை அப்படி ஒரு திறமையான ஒரு நபரை தேர்தல் ஆணையத்துக்குள்ளே கொண்டு வரணுங்கிறது பிரதமருடைய விருப்பமாக இருந்திருக்கலாம் சரி இருந்திருக்கலாம் அதன் அடிப்படையில் அவர் டிசம்பர் இந்த மா தேதி தான் அவர் டேட் ஆகிறாரு அதுக்கு முன்னால் அவரை வந்து அவர் வந்து இந்த இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு ரொம்ப நாளாக இடம் அந்த செட்பேக் இருக்குது சரி அதனால் அப்படிப்பட்ட ஒரு திறமையானவரை எனக்கு இப்போ இப்போ உடனே நம்ம எல்லாரும் பேசுகிறோம் காமராஜர் காலத்தில் அது ஒரு உதாரணம் சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் காமராஜர் முதலமைச்சராக இருந்த பொழுது ஒரு பன்னெண்டு வயசு மாணவனுக்கு கண்ணில் ஒரு அடிபட்டுட்டுது ஒரு மெட்ராஸ் மாதிரி ஒரு வியாதி வந்து ரொம்ப ப்ர மோசமாக இருச்சு கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போனால் இது இந்த ஊரில் இப்போ பண்ண முடியாது லண்டன் போனால் பண்ணிடலாம் ஆனால் நீங்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் சார் த தகப்பன் கஞ்சிறாரு நாங்கள் பண்ணுறோம் சார் ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சம் சா உடனே எல்லாம் பண்ண முடியாது அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது அந்த ப்ரொசீஜரெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு வந்தால் பண்ண முடியும் மினிமம் டூ வீக்ஸ் ஆகும் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க அவங்க மறுநாள் காமராஜர் வந்து பார்க்க வராங்க அந்த அந்த பேரண்ட்டை அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வராங்க வந்து பார்த்த உடனே அவர் கேட்குறாரு என்ன எதுவும் இந்த மாதிரியா இந்த மாதிரியா டாக்டர் என்ன சொன்னார் டி டாக்டர் வந்து இப்படி சொல்கிறாரு பதினஞ்சு நாள் ஆகுங்கிறாரு ஆனால் கண் வந்து அவர் வைத்தியம் பண்ண டாக்டர் ஒரு வாரத்துக்குள்ளே இதை பண்ணலைன்னா அந்த பையனுக்கு உயிர்க்கே ஆபத்துன்னு சொல்கிறாரு அப்போ இதை அதனால தான் உங்களை பார்க்க வந்தோன்னு சொன்ன உடனே உடனே டீனை கூப்பிடுவாங்க டீனை கூப்பிட்டு டீனை வர சொல்லியாச்சு வர சொல்லி கேட்குறாரு என்ன ஏதுன்னு கேட்குறாரு கேட்டால் இது போல் சார் அதுக்கெல்லாம் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது அதனால்தான் நாங்கள் சொன்னோன்னு என்னையா ப்ரொசீஜரு ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு கண்ணு ஒரு வாரத்துக்குள்ளே மு அதை சரி பண்ணலைன்னா கண்ணு உயிர்க்கே ஆபத்துன்னு இருக்கும்போது என்ன ப்ரொசீஜர் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு சட்டத்தை கூட மீறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நான் அதுக்கு தான் இதை சொல்ல வந்தேன் சரி காமராஜர் நல்லது நடக்கணும்னா அந்த நாட்டுக்கு நல்ல ஒரு தேர்தல் ஆணையர் வேணும் அவர் அவருடைய ரெக்கார்ட் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அது ரெண்டு பக்கத்துக்கு அஞ்சு பத்து நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் சேர்த்து நோட்ஸ் இருக்கு இல்லை அவருடைய திறமை குறித்து யாரும் திறமை இல்லை குறை சொல்லலை அது அதுக்கு வந்து நடைமுறைகள் குறித்து தான் நீ நாளில் தேர்வு எடுத்து பல தேர்தல் ஆணையர்கள் மூணே நாளில் முடிவு கொடுத்துருக்காங்க மூணு நாள் ஆவாசத்துல முடிவு கொடுத்துருக்காங்க இதுவும் ஒரு நாளில் எடுத்துருக்காங்க உடனே எடுத்திருக்காங்க அவர் இசைப்பு அவர் முதல்ல நான் வரலான்ருக்காரு அதுக்கப்புறம் அவர் ஒத்துக்கிட்டாரு ஒத்துக்கிட்ட உடனே திரும்ப அந்த மாதிரி ஒரு ஆள் போயிடக்கூடாதுங்கிற அளவில் உடனே எடுத்துருக்கலாம் இதெல்லாம் நிர்வாக வசதிக்காக பிரதமருக்கு எடுக்கக்கூடிய அதிகாரமும் உரிமையும் அவருக்கு தான் இருக்கு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு அந்த அதிகாரம் ஆனால் நீதித்துறை என்ன பண்ணுறதுன்னா அந்த கேப்பை பயன்படுத்தி கொலீஜம் கொண்டு வாங்குறது கொலிஜியம்ல என்ன இருக்கு கொலீஜியம்ல இப்போ கொலிஜியம்ல வந்து என்ன இருக்கு கொலிஜியம் இப்போ நண்பர் இதயத்துள்ளா இருக்கார் தேசிய கட்சி எதுவுமே அது கொலிஜியத்துக்கு ஒத்துக்காது சார் நீதித்துறையில் கொலிஜம் தப்பாக தான் இருக்கு

இதுல இருக்கிற குறைகள் அரசியல் சாசனத்துக்கு முரண்பட்ட விதிமுறைகள் இருந்தால் அதை தடுத்து கண்டறிந்து தடுத்து அதற்கு போதுமான விளக்கத்தை கொடுப்பதும் தான் இந்த மூணு துறையும் தான் அரசாங்கத்தினுடைய பெரிய நிறுவனங்கள் இந்த மூணு நிறுவனத்தை தச்சு தான் கவர்மெண்ட் எந்த நாட்டிலையும் நடந்துகிட்டு இருக்கு செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸில் இது அவங்களுக்கு தனித்தனியா பவர் கொடுக்கப்பட்டிருக்கு அதுல இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் சாசனப்படி அரசியல் சாசனம் வகுக்கப்பட்ட காலத்திலிருந்து ஆட்சியாளர்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ள பகுதி இதெல்லாம்